அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பொறியியல் கல்லூரிகளை பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாவட்ட வாரியாக எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2021, அதாவது TNEA சொல்லுவோம். TNEA 2021 ஒவ்வொரு கல்லூரியும் எத்தனை சீட்டுகள் வந்து நிரம்பிச்சு, எத்தனை சீட்டுகள் நிரம்பலை, எந்த கல்லூரியை அதிக மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, எந்த ரவுண்டில் அதிக மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அங்கே எந்த ஒரு அரசோ இல்லை அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளோ கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் தான் இருக்குது. ஸோ 14 சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதை பற்றின தகவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14 கல்லூரிகளோட தகவல்கள். ஸோ 1 by 1 பார்ப்போம். இதில் எந்த ஆர்டரும் கிடையாது, ரேண்டமாக தான் போட்டு வச்சுருக்கோம். இல்லை, ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரி ஜெயா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. 2001 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 150 சீட்டு. இதில் அகடமிக் கவுன்சிலிங் கொடுத்து 117 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் யார் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட் யார் எடுக்கல, தேர்ட் ரவுண்டு ஒருத்தங்க எடுத்திருக்காங்க, ஃபோர்த் ரவுண்டு ஒருத்தங்க எடுத்திருக்காங்க, ஃபிஃப்த் ரவுண்டு 16 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 18 சீட்டு நிரம்பி இருக்குது. இது எத்தனை சதவீத சீட்ஸ் நிரம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.4% சீட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. எத்தனை சீட்டு வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 99 சீட்டு வேகன்சி இருக்குது. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84.6% சீட் ஆகும். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதியுசா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். 2001 ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி, 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 450 சீட்டு. அதில் அகடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கினது 226 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டு 3 பேர் எடுத்தாங்க, செகண்ட் ரவுண்ட் 38 பேர் எடுத்திருக்காங்க, தேர்ட் ரவுண்ட் 102 பேர் எடுத்திருக்காங்க, ஃபோர்த் ரவுண்டு 55 பேர் எடுத்திருக்காங்க, ஃபிஃப்த் ரவுண்டு 3 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், 201 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88.9% சீட் ஆகும். எத்தனை சீட்டு வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 சீட்டு வேகன்சி இருக்குது. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.1% சீட்ஸ் வந்து இன்னும் வேகன்சி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMD இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிணிப்பூண்டி. 2001 ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 540 சீட்டு. அதில் அகடமிக் கவுன்சிலிங் கொடுத்தது 238 சீட்டு. அதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு 53 சீட்டு ஃபுல்லாக இருக்குது, ரெண்டாவது ரவுண்டு 144 சீட்டு ஃபுல்லாக இருக்குது, மூணாவது ரவுண்ட் 32 சீட்டு, நாலாவது ரவுண்டு 5 சீட்டு, அஞ்சாவது ரவுண்டு யாருமே எடுக்கல. ஸோ டோட்டலாக எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், 234 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.3% சீட் ஆகும். எத்தனை சீட்டு வேகன்சி இருக்குதுன்னு பாருங்கள், 4 சீட்டு வேகன்சி இருக்குது. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7% சீட் வந்து இன்னும் வேகன்சி இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி RMK இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் திருவள்ளூர். 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 10 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 780 சீட்டு. அதில் அகடமிக் கவுன்சிலிங் கொடுத்து 345 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், 172 பேர் எடுத்திருக்காங்க, செகண்ட் ரவுண்ட் 127 பேர் எடுத்திருக்காங்க, தேர்ட் ரவுண்ட் 32 பேர் எடுத்திருக்காங்க, ஃபோர்த் ரவுண்ட் 8 பேர் எடுத்திருக்காங்க, ஃபிஃப்த் ரவுண்ட் யாரும் எடுக்கலை. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை சீட்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 339 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. எத்தனை சீட்லேன்னு பார்த்தீங்கன்னா 345 சீட்டில். இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.3% சீட்டு ஃபுல்லாக இருக்குது. எத்தனை சீட்டு வந்து வேகன்சி இருக்குதுன்னு பாருங்கள், 6 சீட்டு வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.7% சீட்டு வேகன்சி இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் வேப்பம்பட்டு. 1993 ஆரம்பிக்கப்பட்ட மிக பழமையான கல்லூரி, 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க, கிட்டத்தட்ட 210 சீட்டு. அதில் அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்து 108 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் யாரும் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட் 6 பேர், தேர்ட் ரவுண்ட் 37 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 41 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு ஒருத்தர். ஸோ டோட்டலாக எத்தனை பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 சீட்டு ஃபில் ஆகிருக்கு. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.7% சீட் ஆகும். 23 சீட்டு வேகன்சியாக இருக்குது. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.3% சீட் வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர். 1999 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 390 சீட்டு. இதில் அகடமிக் கவுன்சிலிங்க்கு 329 சீட்டு வந்து
கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு 8 பேர் எடுத்திருக்காங்க, செகண்ட் ரவுண்ட் 33 பேர், தேர்ட் ரவுண்ட் 26 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 49 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு 15 பேர். ஸோ டோட்டலாக எத்தனை கல்லூரிகள், எத்தனை சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 131 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39.8% ஆகும். எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 198 சீட்டு, இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60.2% ஆகும். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி சாம்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 2006 ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி. 2 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 100 சீட்டு, அதில் அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்தது 58 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் யாரும் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட் ஒருத்தர், தேர்ட் ரவுண்ட் 9 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 9 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு ஒருத்தர். ஸோ டோட்டலாக எத்தனை சீட்டு ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.5% ஆகும். எத்தனை சீட்டு வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38 சீட்டு வேகன்சி இருக்குது, இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65.5% ஆகும். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், 2008 ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 360 சீட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 199 சீட்டு அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு ஒருத்தர், செகண்ட் ரவுண்ட் 11 பேர், தேர்ட் ரவுண்ட் 45 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 90 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு 9 பேர். ஸோ டோட்டலாக எத்தனை சீட்டு ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 156 சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீத சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78.4% ஆகும். எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43 சீட் வேகன்சி இருக்குது, இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.6% வந்து வேகன்சி இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, RMK குரூப்போட செகண்ட் காலேஜ். 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 4 கோர்ஸ் நடத்தாங்க, 480 சீட்டு, இதில் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனது 212 சீட்டு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டு 10 பேர், செகண்ட் ரவுண்ட் 147 பேர், தேர்ட் ரவுண்ட் 35 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 16 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு ஒருத்தர். ஸோ டோட்டலாக எத்தனை சீட்டு ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்கள், 209 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98.6% ஆகும். 3 சீட் வந்து வேகன்சியாக இருக்குது, இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4% ஆகும். அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி ஸ்ரீ ஜெயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருவள்ளூர். 2014 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 300 சீட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 270 சீட்டு வந்து அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ரெண்டு ரவுண்ட் யாரும் எடுக்கல, 3வது ரவுண்டில் ஒருத்தர், தேர்ட் ரவுண்ட் 4வது ரவுண்டில் 17 பேர், 5வது ரவுண்டில் 17 பேர். ஸோ டோட்டலாக எத்தனை சீட்டு பேக் ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்கள், 35 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13% வந்து ஃபில் ஆயிருக்கு. எத்தனை சீட்டு வேகன்சி இருக்குன்னு பாருங்கள், 235 சீட்டு வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87% வந்து வேகன்சி இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி இந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 2007 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 300 சீட்டு, இதில் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனது 173 சீட்டு தான். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு 0, செகண்ட் ரவுண்டு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, தேர்ட் ரவுண்ட் 0, ஃபோர்த் ரவுண்ட் 27 பேர் எடுத்திருக்காங்க, ஃபிஃப்த் ரவுண்ட் 14 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 42 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.3% ஆகும். எத்தனை சீட்டு வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 131 சீட்டு வேகன்சி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75.7% வந்து வேகன்சி இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி பாருங்கள், வேளம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2008 ஆரம்பிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி, 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 510 சீட்டு, அதில் அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்குனது 293 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் 2 பேர் எடுத்திருக்காங்க, செகண்ட் ரவுண்ட் 112 பேர் எடுத்திருக்காங்க, தேர்ட் ரவுண்ட் 104 பேர் எடுத்திருக்காங்க, ஃபோர்த் ரவுண்ட் 48 பேர் எடுத்திருக்காங்க, ஃபிஃப்த் ரவுண்ட் 5 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட 271 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.5% ஆகும். எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 சீட் வேகன்சி இருக்குது. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% ஆகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி GRT இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, திருவள்ளூர். 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, மொத்தம் 300 சீட்டு, அதில் 172 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டு ஒருத்தர், செகண்ட் ரவுண்ட் 5 பேர், தேர்ட் ரவுண்ட் 42 பேர், ஃபோர்த் ரவுண்டு 64 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு 2 பேர். ஸோ டோட்டலாக எத்தனை சீட்டு ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்கள், 114 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீத சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 66.3% ஃபில் ஆயிருக்கு. எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்னு பாருங்கள், 58 சீட் வேகன்சி இருக்குது. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.7% வந்து வேகன்சியாக இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பாருங்கள், TJS இன்ஜினியரிங் காலேஜ், கவரைப்பேட்டை. 2009 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க, 330 சீட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் கவுன்சிலிங் கொடுத்துருக்குது 256 சீட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் யாரும் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட் 4 பேர், ஃபோர்த் ரவுண்ட் சாரி தேர்ட் ரவுண்ட் 26 பேர், ஃபோர்த் ரவுண்ட் 46 பேர், ஃபிஃப்த் ரவுண்டு 18 பேர். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சீட்டு ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.7%. அடுத்து ஃபிஃப்த் எத்தனை சீட் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 162 சீட் வேகன்சி இருக்குது. இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64% சீட் ஆகும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்கள். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பொறியியல் கல்லூரிகள்லாம் கிடையாது, சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் எத்தனை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 14 பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்களையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாவட்டங்களோட மற்ற மாவட்டங்களோட வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்டோட டேட்டாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸுங்கிற பாட்டில் போய் கீழே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன மாவட்டத்தில் இருக்க பொறியியல் கல்லூரிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது போட்டிருக்கோம். மிகவும் நன்றி.